சிறப்பு அங்காடி. கன்னியாகுமரி என்றாலே கடல், கடல் உணவு, மீன் சாப்பாடு, மீனவர் வாழ்வு. மீன் வளங்கள் மிகுந்த குமரியில் மீனவர்கள் அனைவரும் தான் கொடர்ந்த கடல் உணவு வகைகளை சரியான இடத்தில் வைத்து விற்பனை செய்ய வழியின்றி சாலை ஓரங்களிலும் தெருக்கோடியிலும் வைத்துதான் முன்பு விற்பனை செய்து வந்தார்கள். இதன் காரணமாக ஆரோக்கியமற்ற நிலைகள் தோன்றியதோடு மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் நிரந்தரமான சிறந்ததொரு தீர்வை கொண்டு வந்தார் பொன்னார். உள்ளதை உள்ளபடி தன் உள்ளத்திற்கு உரைப்போரெல்லாம் உலகத்தார் உள்ளங்களின் உள்ளே போய் உட்காரலாம் என்ற திருவரங்கத்து திரைக்கவிஞன் வாலியின் வாய்மொழி போல் மீனவர்களே வியக்கும் வண்ணம் அவர்களுக்கென்று தனி சிறப்பான அங்காடிகளை உருவாக்கி தந்துவிட்டார் பொன்னார். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் கூட மீனவர்களுக்கென இவ்வளவு சிறப்பான தனித்துவம் மிக்க அங்காடிகள் எங்கும் இல்லை. டைல்ஸ் பதிக்கப்பட்ட குடிநீர் வசதி குழாய்கள் இணைந்த குளிர்பதன வசதிக்கேற்ற த்ரீ ஃபேஸ் மின்சார வசதிகளுடன் இரும்பு ஷட்டர் கதவுகள் பொருத்தப்பட்ட இரவில் ஒளிர்கின்ற மின்விளக்கு தூண்களுடன் கூடிய மீனவர்களுக்கென்றே தனியொரு விற்பனை வளாகம், மீனவர்களுக்கென்றே வாழ்கின்ற மீனவ நண்பன் பொன்னார் அவர்களைப் பற்றி மீனவர்களே எழுச்சியுடன் புகழ்ந்து பேசியவற்றையெல்லாம் கேளுங்கள் மக்களே. நானும் சரி, மீனவர் கம்யூனிட்டியும் சரி, பொன் ராதாகிருஷ்ணன் நிறைய செஞ்சிருக்கவ் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. இதுவரைக்கும் இருந்த ஆட்களுக்கு கூட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப நிறைய செஞ்சிட்டவ். இதுக்கு அவர் கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும். அதுக்கு உரப்பா சப்போர்ட்டா நாங்க இருப்போம். எந்த நேரத்திலயும் சரி, உரப்பா சப்போர்ட்டா நின்று அவரை ஜெயிக்க வைப்போம். மோடியோட ஆட்சி திரும்ப அமையணும் அப்படிங்கறதுல வலுவா கூட சப்போர்ட்டா நிப்போம். இதுக்கு முன்னாடி இலங்கை மக்கள் மீனவ மக்களை சுட்டு சுட்டு குவித்த நேரத்துல காங்கிரஸ் அரசு இருந்தது. இப்ப வந்து பிஜேபி அரசு வந்த போறது எந்த விதமான மீனவர்களுக்கும் ஆபத்து இல்லாம காப்பாத்தி நல்ல மாதிரி உள்ள நிலைமையில நாங்க வந்திருக்கோம். அதுக்காக வேண்டி இந்த மோடி அரசுக்கு நாங்க எப்பவும் சப்போர்ட்டா நின்று முழு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். கன்னியாகுமரி மண்ணின் மீது தீரா காதல் கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இது சாத்தியப்படும். அவர்தான் மக்கள் தலைவர் என தமிழக மக்களாலும் குமரிவாழ் மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற கன்னியாகுமரியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன். அவரது சின்னம் தாமரை, அவரது சின்னம் தாமரை, அவரது சின்னம் தாமரை, தாமரை, தாமரை.